எல்லாருக்கும் வணக்கம். கும்பகோணம் கோவில்களை டே 3ல எப்படி சுற்றி பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில இந்த வீடியோவில் பார்ப்போம். டே 1 அண்ட் 2க்கான வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இந்த கோவில் எல்லாம் பார்க்குறதுக்கு ட்ராவல் ஏஜென்சியோட நம்பரை ஷேர் பண்ணியிருக்கோம். டவுட் இருந்தால் அவங்களுக்கு கூட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டே 3ல நாம் முதல்ல பார்க்க வேண்டிய கோவில் ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலம். இங்கே இருக்கிற ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இந்த கோவில் திறந்திருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 மணியிலிருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவில் கும்பகோணத்திலேருந்து சரியாக 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த கோவிலை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது திருவோணமங்கலத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். இங்கே இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தீங்கன்னா 32 அடி உயரத்துக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஆலங்குடி குரு கோவிலேருந்து இந்த கோவிலோட டிஸ்டன்ஸ் 2.5 கிலோமீட்டர். இந்த கோவில் போகிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த கிலோமீட்டரும் ஆகாது, ஏன்னா ஆலங்குடி டு கும்பகோணம் போகிற வழியிலே தான் இந்த கோவில் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய கோவில் இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சக்தி வனேஸ்வரர் கோவில் திருசக்தி முற்றம். இங்கே இருக்கிற கோவிலை தவிர இந்த திருசக்தி முற்றத்துக்கு வரலாற்று ரீதியாக ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது என்னன்னா, சோழர்களோட தலைநகரமாக இருந்த பழையறை அந்த ஊருக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இந்த திருசக்தி முற்றம். இன்றைக்கு இந்த பழையறையும் திருசக்தி மற்றும் அருகே இருக்க வேற வேற ஊர்கள். ஆனால் சோழர் காலத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஊரையும் சேர்த்து அன்றைக்கு பழையறை அப்படின்ற பெயரில் தான் அழைக்கப்பட்டது. திருசக்தி மற்றும் கோவிலை பொறுத்த வரைக்கும் 1300 வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு கோவில். பாடல் பெற்ற தலங்களில் காவிரியோட தென்கரை தலங்களில் 22வது தலமாக இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் திறந்திருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது 108 சிவலிங்கங்கள் உள்ள ராமலிங்க சுவாமி கோவில் பாபநாசம். இந்த கோவில் திருசக்தி முற்றத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மொத்தம் 108 லிங்கம் இருக்கிற இந்த அமைப்பு இந்த கோவிலில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். கோவில் திறந்திருக்கிற டைம் மார்னிங் 6:30லேருந்து மதியம் 12:30 வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4:30லேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய கோவில் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் திருக்கிருக்காவூர். இந்த கோவில் பாபநாசத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருukirkaavur அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த கோவில் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. இந்த முல்லைவனநாதர் கோவிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. காவிரியோட தென்கரையில் இருக்கிற 18வது தலம் இந்த திருukirkaavur. இந்த கோவில் திறந்திருக்கிற டைமிங் காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 3 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது திட்டையில் இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் கோவில். திருukirkaavurலேருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற தலமும் கூட. காவிரியோட தென்கரை தலங்களில் இது 15வது சிவத்தலம். தென்குடி திட்டை அப்படின்றது தான் இந்த ஊரோட முழு பெயர். இந்த கோவில் திறந்திருக்கிற டைமிங் காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 to 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திட்டைக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய கோவில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். இந்த கோவிலோட வரலாறு எடுத்துக்கிட்டா கோவிலோட கட்டுமானத்துக்கு மராத்திய மன்னர்கள் நிறையவே உதவி செஞ்சுருக்காங்க. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறிய அளவில் தான் இந்த கோவில் இருந்திருக்கு. இந்த கோவில் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது தஞ்சாவூர் பெரிய கோவில். மேக்சிமம் மதியம் டைம்ல இங்கே வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைம் வந்து நிறையவே நீங்கள் சேவ் பண்ணலாம். காரணம் எல்லா கோயிலுமே மதிய நேரத்தில் நட சாத்தியிருக்கும். இங்கேயும் கூட சாத்தியிருந்தாலும் இங்கே பிரகாரத்தெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மதியம் 1 to 4 டைமில் நீங்கள் லஞ்சையும் முடிச்சுட்டு இந்த பிரகாரத்தையும் சுற்றி பார்த்துட்டு 4 மணிக்கு நட திறக்கும் போது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அடுத்த கோவிலுக்கு கிளம்பிடலாம். தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நிறைய பேசணும். அதுக்கு இந்த வீடியோவில் டைம் நமக்கு போதாது, அதனால் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது தஞ்சை பெரிய கோவிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவையாறு ஐயாரப்பர் கோவில். காவிரி உட்பட 5 ஆறுகள் பாயிற ஊர் அப்படின்றதால இந்த ஊரோட பேரே திரு ஐ ஆறு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாடல் பெற்ற தலம். ரொம்பவே பழமையான ஒரு கோயில், 1300 வருஷங்களுக்கு மேலே பழமையானது. பாடல் பெற்ற தலங்களில் காவிரியோட வடகரை தலங்களில் இது 51வது தலம். இந்த கோவில் திறந்திருக்கிற டைமிங் காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 11 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திருவையாறு ஊரை பொறுத்த வரைக்கும் அசோகா அல்வா வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ், அதை கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். திருவையாறு கோவில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய கோவில் திங்களூரில் இருக்கிற கைலாசநாதர் கோவில். நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனோட ஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் திருவையாறுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திங்களூர் சந்திரன் கோவில் திறந்திருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் 11 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திங்களூர் கோவில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம கும்பகோணம் ரோட்டில் போகணும். போகிற வழியிலே சுவாமிமலை அறுபடை கோவில் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே Day 1 வந்து நம்ம சொல்லியிருப்போம், அதனால் அதை இங்கே மென்ஷன் பண்ணல. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம். அங்கே போனீங்கன்னா இன்னம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். இங்கே இருக்கிற எழுத்தறிநாதர் கோவில் ரொம்பவும் பழமையான ஒரு கோவில், பாடல் பெற்ற தலமும் கூட. காவிரியோட வடகரை தலங்கள்ல இது 45வது சிவத்தலம். இந்த கோவில் திறந்திருக்கிற டைமிங் காலையில் 7 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். எழுத்தறிநாதர் கோவிலில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நெல்லில் வந்து எழுத வைப்பாங்க. அதே போல் பேச்சு வரத்துக்கு முன்னாடியும் சரி நாக்கில் வந்து நெல்லை வச்சு எழுதுவாங்க. இந்த கோவில் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் நாம போக வேண்டிய ஊர் திருப்புரம்பியம். இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்புரம்பியம். இந்த பேரை வந்து நிறைய இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை ஆன்லைனில் பார்த்துருக்கலாம். காரணம், இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய போரால் தான் சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சியிலிருந்து மிகப்பெரிய எழுச்சி பெற்று பிற்காலத்தில் தெற்காசியா முழுவதுமே கைப்பற்றும் ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு சோழர்களுக்கு அடித்தளமிட்ட ஊர்னா அது இந்த திருப்புரம்பியம் தான். ஆனால் இந்த போரை விடையும் ரொம்பவும் பழமையானது இங்கே உள்ள சாட்சிநாதேஸ்வரர் கோவில். தேவார பாடல் பெற்ற தலங்களில் இந்த கோவில் காவிரி வடகரை தலங்களில் 46வது தலமாக இருக்குது. இந்த கோவில் திறந்திருக்கிற டைமிங் காலையில் 6 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், திரும்ப ஈவினிங் 4 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவில் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோடீஸ்வரர் கோவில் போகணும். இது கீழக்கொட்டையூர் அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1300 வருஷங்கள் பழமையானது. பாடல் பெற்ற தலங்களோட வரிசையில் காவிரியோட வடகரை தலங்களில் 44வது சிவத்தலமாக இது இருக்குது. இந்த கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே அன்னைக்கு வந்து ட்ரிப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கடைசியாக பார்த்த கோவில் கூட கும்பகோணம் சிட்டி லிமிட்குள்ளே வந்துடும். ஸோ அகெயின் வந்து நீங்கள் கும்பகோணத்துலேயே நைட் ஸ்டே பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்ததாக 4வது நாள் எங்கெங்கே போகலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிராவல்ஸுமே ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு லிமிட் தான் வச்சுருக்காங்க. இப்போ நாம் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா கோவிலையும் போயிட்டு வரத்துக்கு 200 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்குள்ளேயே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஜென்ரலாக இங்கே எல்லாரும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2800லேருந்து 3200 வரைக்கும் வாங்குறாங்க ஒரு 4 சீட்டர் காருக்கு. இந்த கோவில்கள் எல்லாம் வேற ஒரு ஆர்டரில் கூட இதில் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். காரணம், வரவள்ளி, சுவாமிமலை, திருவழஞ்சொலி, பட்டீஸ்வரம் இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம Day 1 பார்த்ததால் இங்கே மென்ஷன் பண்ணல. இந்த பிளானை ஆல்டர் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சிகிட்ட பேசும்போது அவங்க இன்னும் கிளியராகவே சொல்லுவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். டவுட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் Day 4 திருவாரூர், நன்னிலம் இந்த பகுதியில் உள்ள கோயில்களெல்லாம் எந்த ஆர்டரில் பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.